ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நம்ம நம்பவே முடியாத பல நல்ல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இறக்கமே இல்லாமல் மனுஷங்களை வச்சு பண்ணின கொடூரமான ரிசர்ச் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரஷ்யாவில் போர் நடக்கிற அந்த காலகட்டத்தில் சோல்ஜர்ஸ் எவ்வளவுதான் வெப்பன்லாம் ரெடி பண்ணி தயாராக இருந்தாலும், அவங்க தூங்குகிற நேரம் எதிரிகளுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருந்ததுனால அவங்களுக்கு எதிரான தாக்குதல் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இதனாலேயே ரஷ்யா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த காரணத்தினால ரஷ்யா தூங்கவே தூங்காத சோல்ஜர்ஸ் ஆர்மியை உருவாக்கணுங்கிற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் தூக்கம் எல்லா உயிர்களுக்கும் மிக முக்கியமாக இருக்கிறதுனால இவங்க செய்கிற பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்களுக்கே தெரில. இதனால் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாமே ஆர்கியூ பண்ணி ரிசர்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த நாட்டில் கைதியாக உள்ள 5 பேரை ரிசர்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா நாங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னதுனால கைதிகள் எல்லாமே எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இவங்களை ரெடி பண்ண கொஞ்ச நாள்லேயே தூங்க விடாமல் செய்கிற கெமிக்கல் கேஸை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களை காற்று போகவே முடியாத ஃபுல்லாக மூடின ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க. அவங்க மூச்சு விடுறதுக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் ரூம்குள்ளே வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக சின்னதாக ஒரு கோல் போட்டு அதில் கண்ணாடியை வச்சு அட்டாச் பண்ணிட்டாங்க. அவங்களோட அத்தியாவசிய தேவையான ஃபுட், வாட்டர், ரெஸ்ட் ரூம் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு 4 டே அவங்களில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, நார்மலாக தான் இருந்திருக்காங்க. 5வது நாள் காலையிலேருந்து அவங்க பேச்சில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தங்களை ஒருத்தர் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேச்சில் ஒரு ஆக்ரோஷமும் ஒரு கோபமும் இருந்துச்சு. 6வது நாள் அவங்களுக்குள்ளே பேசுகிறத சுத்தமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 5 பேரும் வேறு வேறு இடத்துல உட்காந்து எதையோ பார்த்து முணுமுணுத்துட்டு இருந்திருக்காங்க. 9வது நாளில் அந்த 5 பேரில் ஒருத்தர் அந்த ரூம் ஃபுல்லாக கத்திகிட்டே ஓடிட்டு இருந்திருக்காரு. அவர் கத்துன கத்தில் அவரோட குரல் வலையை கிழிஞ்சு சவுண்டு வர்றதுக்கு பதிலாக காற்று தான் வந்திருக்கு. இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அவங்க கத்துறதையும் ஓடுறதையும் மற்ற 4 பேரும் கண்டுக்காமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் 2 பேர் 10வது நாள் காலையில் அவங்கள அவங்களே அடிச்சுக்கவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடை அவங்களே வீணடிக்கவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கத்தவும் செஞ்சுருக்காங்க. இதை வெளியே நின்று கண்ணாடி வழியாக பார்த்தவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த 5 பேருமே ஃபுல்லாக கத்துறதையும் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெளியே இருக்கிற சயின்டிஸ்ட் உள்ளே இருக்கிற 5 பேரும் பேசாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு சமயத்தில் உள்ளே இருக்கிறவங்கிட்டருந்து எந்த சவுண்டு வராததுனால அவங்க கிட்டத்தட்ட செத்துட்டாங்களோன்னு வெளியே உள்ளவங்க நினச்சிருக்காங்க. இதனால் வெளியே இருக்கிறவங்க பயந்து போய் உள்ளே இருக்கிறவங்களோட ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க உயிரோடு இருந்து சுவாசித்தா எவ்வளோ அளவு ஆக்சிஜன் லெவல் காலியாகுமோ அதே அளவு ஆக்சிஜன் காலியாகிட்டு இருந்திருக்கு. உள்ளே இருக்கிறவங்களோட ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு வெளியே உள்ளவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 15வது நாள் உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் உயிரோடு இருக்காங்கன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்க. அதே நாள்லேயே வெளியே இருக்கிற 2 சோல்ஜர்ஸ் உள்ளே வரப்போகிறாங்கன்னு வெளியே இருக்கிற மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக முணுமுணுக்கிற சவுண்டு உள்ளேருந்து கேட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சோல்ஜர்ஸ் கதவை உடச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே இருக்கிற 5 பேரும் சோல்ஜர் வரதை பார்த்துட்டு, சீக்கிரம் கதவை முடுங்க, எங்களால் ஆக்சிஜனை சுவாசிக்க முடியலைன்னு முணுமுணுக்கிற சவுண்டு சோல்ஜர்ஸ்க்கு கேட்டிருக்கு. சோல்ஜர்ஸ் பக்கத்தில் போய் அவங்கள நல்லா பார்க்கும்போது தான் அவங்களோட பாடி லெவலே மாறி அவங்களோட சதையை அவங்களே பிச்சுருக்காங்க. அவங்க மண்டேல உள்ள முடிய பாதி அவங்களே பிச்சு எறிஞ்சிருக்காங்க. அதில் 2 பேர் ஓடி வந்து சோல்ஜர்ஸே அடிச்சிருக்காங்க. அப்போ சோல்ஜர்ஸ் அவங்கள வெளியே கூட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிருக்காங்க. உள்ளே இருக்கிற 5 பேருக்கும் தூங்காமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல் கேஸ் செலுத்தினதுனால அவங்க கட்டில் படுத்துட்டு ஆடிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தூக்கம் வரல. உள்ளே இருக்கிற 5 பேரும் ரொம்ப அடம்பிடிச்சாலும் சோல்ஜர்ஸ் 2 பேரும் அவங்கள ஒரு வழியாக வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த 5 பேரையும் உடனே வெளியே கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் செத்துட்டாங்க. ஆனாலும் அந்த 5 பேரில் 4 பேர் வெளியே வந்து அரை மணி நேரத்தில் இறந்து போயிடுறாங்க. மீனை இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சோல்ஜர்ஸ், நீயாவது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட முடிவு எங்களுக்கு சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு மனநிலை சரியில்லாத காரணத்தினால சோல்ஜர்ஸை முணுமுணுத்துட்டு திட்டிருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவர், நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா எங்களை 5 பேர் மாதிரிதான் நீங்களும் மாறுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஆன்சரில் சாட்டிஸ்ஃபை ஆன சோல்ஜர் அவரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டாரு. இதனால் ரஷ்யாவோட ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ஆர்டிக்கல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.